ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்ப ஒரு புதிய வீடியோவில் புதிய கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் விடுமுறையை முன்னிட்டு ஈது ஒரு திருவிழாவை அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அது வேற எங்கேயும் இல்லைங்க, அதுதாங்க நம்ம துபாயில் உள்ள குளோபல் வில்லேஜ். நம்ம கார் பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ளே போகிறதுக்கு இந்த கேபில் தாங்க அழைச்சிட்டு போவாங்க. இந்த குளோபல் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுங்க, அவ்வளோ ஃபன்லேண்டாக எல்லாமே இருக்குதுங்க. அந்த இதை தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். இப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் பார்க்க சும்மா அட்டகாசமாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஆமாங்க, நம்ம நண்பர் வந்து டிக்கெட்டை வந்து வாங்க போயிட்டாங்க. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனாங்க. அந்த இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டரு, அங்கே தான் டிக்கெட் வந்து நம்ம வாங்கணும். இப்போ இதோட எக்ஸ்டீரியரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு லைட்டிங்கு, எக்ஸ்டீரியர் அவ்வளோ அம்சமாக இருக்குன்னா இன்டீரியர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த குளோபல் வில்லேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட பெருமையும் சேர்க்குற மாதிரி அங்கந்த நாட்டோட கலாச்சாரங்களை வச்சு அவங்க வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம் நண்பர்களே, அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே எல்லா நாட்டோட பெருமைகளும் அவங்க கலாச்சாரத்தையும் இங்கே அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. ஈஃபில் டவரு, கிளாக் பில்டிங்கு, தாஜ்மஹால், அப்படி இப்படின்னு எல்லா நாட்டோட பெருமைகளும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு டூரிஸ்ட்டு கிளம்பணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்டாக போய் ஒவ்வொரு பெருமைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக கிளம்பி துபாயை வாங்க. எல்லா நாட்டோட பெருமைகளை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணும்னா குளோபல் வில்லேஜ். ஆமாங்க, எல்லா நாட்டோடைய கலாச்சாரத்தையும் இந்த ஒரே கிரவுண்டுக்குள்ளே எல்லா நாட்டையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதாங்க தாஜ்மஹால், நம்ம நாட்டை பெருமை சேர்க்குற மாதிரி இந்த தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் எல்லா திங்ஸும் உள்ள வச்சுருப்பாங்க. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டை உள்ள பெருமைகளை சேர்க்குற மாதிரி இங்கே வடிவமைச்சிருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ஆம்பியன்ஸ், லைட்டிங்ஸ் பக்கவாக இருக்குதுங்க. சிறு குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரையும் இது செம என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸுங்க இது, குளோபல் வில்லேஜ். இந்த குளோபல் வில்லேஜில் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சூப்பர் சூப்பரான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய கேமிங் வந்து நிறைய இருக்குங்க இங்கே. ஸோ மக்களே இங்கே வாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. துபாய்க்கு வாங்க. ஹபீபி, கம் டு துபாய். ஸோ நண்பர்களே, இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இப்போ பொம்மையில் ஆடுற மாதிரி இப்போ வாட்டர்லேயும் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா இடத்துலையும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து சின்ன அந்த மியூசிக் தோதா வந்து லைட்டிங்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன குழந்தைங்களை பாருங்கள், எவ்வளோ என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போதுங்க இது வெடி மாதிரி இருந்தது. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது தண்ணியோட சேர்ந்த வாட்டர் ஃபால்ஸ்னு. அவ்வளோ பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்தது. கிட்ட வந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகள் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு நாங்கள் இங்கே திரும்பி பார்த்தா நம்ம டிவியில் ஷோ நடக்கிற மாதிரியே வந்து டிவியில் முத முதல்ல பார்த்துருக்கோங்க இந்த மாதிரி ஷோலாம். அதை வந்து இப்போ தான் அவங்க முத முறையாக நேரடியாக லைவாக பார்த்துருக்கோம் இந்த கான்செப்டை. அது வேற ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு புரியாத மொழியில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. பட் கேட்க நல்லா இருந்தது. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதுதுங்க, அப்படி ஒரு கும்பல். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். கிளைமேட் வந்து கொஞ்சம் நார்மல் வந்து இப்போ தான் வந்திருக்குது, அதனால வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வகை வகையான ஒரு ராட்டினவங்களாம் இருக்கு. அப்படியே எல்லா சைஸ்லேயும் ராட்டினா இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு பிளேஸு. ப்ளஸ் இங்கே தீம் பார்க் மாதிரியே உள்ளே இருக்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக விளாண்டாங்க. ஆமாங்க, இந்த ரைடு ஃபுல்லாக வந்து அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ அருமையாகவும் இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த இதை வந்து நிறைய இது கவர் பண்ண முடியலை உங்களுக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அந்த இதை தான் பார்க்குறீங்க மக்களே. இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் ஆப்பிரிக்கா டான்ஸ் பார்க்கணும்னா இதோ பாருங்கள்.
ஸோ மக்களே இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இவங்க அடிக்கிற மியூசிக்கை நாங்கள் கட் பண்ணிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் உள்ள காரணத்தினாங்க. பட் அட்டி ஒன்று ஒன்று இட்டி மாதிரி விழுந்ததுங்க, நிற்கிற நமக்கே கால் ஆட்டம் வைக்கிதுன்னு பார்த்துக்கங்களா, அப்படி ஒரு அட்டிங்க. இந்த டான்ஸை பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வில்லேஜ் ஃபுல்லாகவுமே இந்த இப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே ட்ரம்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து சுற்றி வருவாங்கங்க. ஆமாங்க, ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ஏரியாவாக ரவுண்ட் பண்ணி மக்களை வந்து உள்ளே வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊரில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் நடுவில் வச்சு சுற்றி கேரளாக்காரங்க அந்த அட்டி அடிப்பாங்க, அதே மாதிரி இவங்க இந்த கோபுல் வில்லேஜே கவர் பண்ணி அந்த அட்டி அட்டி அடித்து கிளீனிங் கிழிச்சு விட்டானுங்க. இப்போ மக்களை இந்த அட்வென்ச்சர் ரைடை பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமான சூப்பரான ஒரு ரைடு பாருங்கள். தைரியமாக இருந்தால் மட்டும் இந்த ரைடு போகணுங்க, ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்கும். இந்த ரைடை பார்த்தீங்கன்னா தலைகீழா வந்து அப்படியே வந்து நேர ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆப்போசிட்டில் வந்து நின்றுங்க. இந்த ரைடை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொட்டேட் பண்ணும், அந்த அவங்க உட்காந்துருக்கிறச்சு அந்த கேபும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ மக்களை இந்த அட்வென்ச்சரை நாங்கள் ட்ரை பண்ணோம், ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ரொம்பவே பயமாக இருந்தது. உங்களுக்கு தைரியமாக இருந்துச்சுன்னா நீங்களும் அப்படி நீங்கள் இதை அட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணேன்டான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ உள்ளே பார்க்குறது ஃபுல்லாக எல்லாமே கிட்ஸுக்கு உள்ளதுங்க. கிட்ஸு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி இந்த இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம் நண்பர்களே, சேஃப்டி வைஸ் சொல்லவே வேணாம், துபாயில் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு, சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க. ஸோ கிட்ஸை நீங்கள் நம்பி விளாட அனுப்பலாம். இங்கே குளோபல் வில்லேஜ் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து லைட்டிங்கை வச்சு சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரிய வரும் உங்களுக்கு, அவ்வளோ ரைடு வந்து சூப்பராக அமேசிங்காக இருந்தது. இவ்வளோ தூரம் விளாண்டு முடிச்சாச்சு, ஒரு ரவுண்ட் அடிக்கவும் எங்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது இங்கே ஃபுட்டு இருந்துச்சு, எனக்கும் பசிக்கும்ல எங்கள் அண்ணன் சொல்லும்போது நேராக இங்கே வந்தாச்சு. இவங்க செஞ்சிட்ருக்கிற ஈரானியன் ஸ்வீட்டுங்க, அப்படியே இந்த சக்கரை பாவில் டிப் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு வாங்கியாச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிவிடுங்க, நீங்கள் அவர் சொல்ல கேட்கலைனாலும் நான் சொல்கிறத கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் அடிக்கானா டிங்னு தட்டி விடுங்க. ஸோ ஓகே நண்பர்கள், உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். டாட்டா மக்களே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.